ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து குக்கரை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். குக்கரை எப்படி வெளியே தண்ணிலாம் பொங்கி வராமல் யூஸ் பண்ணலாம், குக்கர் வெடிக்காமல் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பல டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும் போதே நல்ல குக்கராக பார்த்து வாங்கிக்கோங்க. விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குக்கர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 15-20 வருஷம் மேலேயே நம்ம வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல குக்கராக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஹாக்கின்ஸ் பிராண்ட். இதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். மோர் தென் 8-9 இயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கர் வந்து ஆக்சுவலாக அலுமினியம் குக்கர். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டீல் குக்கர் வாங்குறது ரொம்பவே நல்லது, அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி ஹெவி பாட்டமாக வாங்கிக்கோங்க. ஸ்டீல் குக்கராக வாங்கினீங்கன்னா அப்போ தான் வந்து அடிபிடிக்காமல் இருக்கும். இந்த குக்கரும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பாட்டம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்டீல்லையும் வந்து இண்டக்ஷன் பேஸ்டும் விற்கிது. ஸோ நீங்கள் ஒரு குக்கர் வாங்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சியாக கேஸ் இல்லாத போது கூட நம்ம இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து இந்த ஹாக்கின்ஸ் பிராண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இது வந்து வெளியே பொங்கி வரும், அதுக்கப்புறம் வெளியே வந்து குக்கர் மூடி ஓப்பன் ஆகி வெடிச்சிரும் அப்படின்ற பயம் வந்து இருக்கவே தேவையில்லை. பயந்து பயந்து நம்ம குக்கரில் சமைக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் இது ப்ரிஃபர் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ டிப்ஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் இந்த சேஃப்டி வால்வ் பற்றி தான். ஏன்னா பேருக்கேற்ற மாதிரி இது தான் நம்மளுக்கு வந்து குக்கர் வெடிக்காமல் நம்மளை வந்து காப்பாற்றும் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்போவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேடு மாதிரி இருக்கணும், அதாவது ஸ்லைட் ஆகி போகக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் இருக்கணும். உங்களுக்கு கத்தி வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓரளவு கொஞ்சம் வந்து மேலே தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் சேஃப்டி வால்வ் கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை கடையில் கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்போது குக்கர் வந்து எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. சேஃப்டி வால்வ் வந்து எதனால் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து அதிகப்படியான தண்ணி வச்சு வேக வைக்கிறீங்க, ஏதாவது சாப்பாடு அரிசி தால் இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான அளவு தண்ணி வைக்கிறீங்க. இந்த ரெண்டு காரணத்தினால வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி வால்வ் தான் வந்து டேமேஜ் ஆகும். அதே போல் இந்த குக்கர் மூடியில் நம்ம விசில் போடுற இடம் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் நீங்கள் ஏதாவது சாப்பாடோ தாலோ பருப்போ ஏதோ ஒன்று வச்சா உள்ளே வந்து அதை அடைச்சிக்கிட்டு இருந்தால் அதனால கூட வந்து சேஃப்டி வால்வ் வந்து வீணாகலாம். அது ஏன்னா உள்ள தால் ரைஸ் இதெல்லாம் வந்து அடைச்சிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆக முடியாமல் அது வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி வால்வை தான் போய் வந்து எஃபெக்ட் பண்ணும், அதுதான் டேமேஜ் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த சேஃப்டி வால்வ் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி இது டேமேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீ சைன் மாதிரி தான். ஸோ இது எப்போவுமே கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 15 நாளைக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி எப்பவும் வந்து சேஃப்டி வால்வை வந்து தொட்டு பார்த்துக்கோங்க. நல்ல மேடு மாதிரி இருக்கா இல்லை ஃப்ளாட்டாக இருக்கான்னு, ஃப்ளாட்டாக இருந்தால் உடனே வந்து கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எவ்வளோதான் நல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த குக்கரில் வந்து ரைஸோ தாலோ சாதம் எது வச்சாலும் வந்து அது வெளியே வந்து பொங்கி வந்துடும். அது ஏன்னா வந்து நம்ம குக்கரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சரி அரிசியும் சரி பருப்பும் சரி வைக்கிறதில்ல. அதனால தான் குக்கரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க. சில குக்கரில் உள் சைடே வந்து அளவு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த அளவும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம எதை வந்து அளவாக கன்சிடர் பண்ணணும்னா, அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அது உள்ள ஸ்க்ரூ உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுலேருந்து ஒரு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் கீழே வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி அரிசி பருப்பு எது போடுறதா இருந்தாலும் அது வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நம்ம எவ்வளோதான் நல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பொங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஒரு மசாலா தண்ணி எதுவுமே வெளியே வராது. அதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குக்கர் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை கொஞ்ச நாள் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கப் அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா, அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா, அதாவது எந்த அரிசினா பொன்னி அரிசி சோனாமசூரி இந்த மாதிரி அரிசி எடுக்கிறீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதே அளவு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா குக்கரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தண்ணியும் வந்து வெளியே பொங்கி வராது. ஸோ கரெக்டாக வெந்துடும், ரைஸ் வந்து ஸ்டிக்கியாகவும் இருக்காது, குழஞ்சும் போகாது.
அதே போல் குக்கரில் வந்து ரைஸ் வைக்கும்போது அடியில் வைக்கிற ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், குழஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் மோஸ்ட்லி. இதை எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ரைஸை வந்து குக்கரில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி, உப்பு, அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்து நீங்கள் குக்கரில் வைக்கும்போது ஒரு சோறு கூட, ஒரு அரிசி கூட அடியில் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே குக்கரோட சேர்த்து குக்கரோட விசிலையும் ஒரே டைமில் அப்படியே ஆன் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளேருந்து ஆவி வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விசிலை வந்து போடணும். அது ஏன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த குக்கரில் விசில் போடுற இடத்துலேருந்து லைட் லைட்டாக ஆவி வருது, ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணியும் வருது. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம விசில் போடணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த ரைஸ், தால், நம்ம செஞ்ச சாப்பாடெல்லாம் இந்த விசில் போடுற இடத்துல போய் மாட்டிக்கும். இப்படி மாட்டும்போது நம்ம அப்படியே விசிலோடு சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிட்டோன்னா அந்த அடைச்சிக்கிட்டு ப்ரெஷர் தாங்காமல் சம்டைம்ஸ் வந்து குக்கர் வந்து வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போடணும். ஆவி வந்துருச்சுன்னா அந்த ஆவி வழியாகவே நம்மளுக்கு உள்ளே ஏதாவது மாட்டிக்கிட்டாலும் அதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விசில் போடுறது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவசரத்தில் குக்கரை கழுவும் போது அப்படியே மூடி அப்படியே சேர்த்து கழுவி வச்சுருவோம். இந்த பெல்ட்டையும் விசிலையும் தனியாக எடுத்து எப்பவும் கழுவணும். அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விசிலுக்குள்ளேயும் சரி, இந்த பெல்ட்டுக்கும் அடியிலையும் சரி நிறைய சாப்பாடு ஏதாவது வந்து மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு ஹூக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விடுங்க அந்த குக்கரில் நம்ம விசில் போடுற இடத்துல. இப்படி பண்ணும்போது உள்ளே ஏதாவது ட்ரையாக சாப்பாடு மாட்டிகிட்டு இருந்தாலும் சீக்கிரமாக வெளியே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு வந்து ஈஸியாக போயிட்டு போயிட்டு வருது. ஸோ உள்ளே எதுவுமே நம்மளுக்கு மாட்டலை. இதே போல் இந்த சைடும் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு சாப்பாடு ஏதாவது மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த டிஷ் வாஷிங் சோப்பு வந்து மாட்டியிருந்தாலும் சரி வந்துடும். அதே போல் குக்கரோட விசிலையும் தனியாக எடுத்து கழுவி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில குக்கரோட விசில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தனித்தனியாக கலட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக கலட்டி வாஷ் பண்ணிடலாம். ஆனால் இந்த விசில் வந்து என்னால் அப்படி கலட்ட முடியாது. ஸோ முழுசாகவே அப்படியே எடுத்து கழுவி வைக்கணும். அதே போல் பெல்ட்டையும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வாஷ் பண்ணும்போது குக்கரோட ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். பெல்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லா வேலை செய்யணும்னா தனியாக கழுவி ஹேங் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம், நல்லாவே வேலை செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் பெல்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா பெல்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் பெல்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அது ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் பெல்ட் வந்து மாற்றிக்கணும். அதே போல் பெல்ட்டை வந்து நீங்கள் நல்லா இப்படி அமுக்கி பார்க்கும்போது பெல்ட்டில் வந்து கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். கிராக் எதுவும் வந்துருச்சுன்னா அப்போவும் வந்து நீங்கள் பெல்ட்டை வந்து மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். குக்கரை அதிகமாக யூஸ் பண்ண குக்கரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலுமிச்ச பழம், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எனி டிஷ் வாஷிங் லிக்விட் இல்லைனா டிஷ் வாஷிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes அளவுக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சு நாயிரும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டிப்புக்கு போகலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே குக்கரோட ஹேண்டில் வந்து லூஸாக ஆரம்பிச்சிடும், இல்லைனா உடஞ்சிரும். அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட அடுப்போட ஃப்ளேமை வந்து ரொம்ப அதிகப்படியாக வைக்கிறனால. இப்போ குக்கர் வந்து எப்போவுமே அடுப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அந்த ஃப்ளேம் வந்து குக்கரோட ஹேண்டலில் சூடு ஏறுற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அப்படி சூடு ஏறுற மாதிரி ஃபயர் வந்து ரொம்ப ஃபுல்லாக வருது, குக்கருக்கு வெளியே வரைக்கும் வருது அப்படின்னா கொஞ்ச நாளில் அந்த குக்கரோட ஹேண்டில் வந்து இலகி கொடுத்து கொடுத்து அது அப்படியே வந்து லூஸ் ஆயிரும், ஹேண்டிலும் உடஞ்சி போயிடும். ஸோ எப்போவுமே ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. குக்கருக்கு வெளியே வந்து நெருப்பு வந்து வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கர் வந்து ஹேண்டில் லூஸாக இருக்குது அப்படின்னா குக்கரில் வந்து அந்த நெயில் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல கொஞ்சோன்னு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 2-3 வந்து குக்கர் வந்து ஹேண்டில் உங்களுக்கு லூஸ் ஆகாது. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை வந்து அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணியில் டைரெக்டாக வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி வந்து விசிலை எடுத்து விடுற ஹேபிட் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்லா டைமும் வந்து சேஃப் கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிரும்.
ஸோ இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் எல்லோரும் உடம்பு பார்த்துருக்கங்க. எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.